காதல் வந்து நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு ஆக்கியிருக்கு, நிறைய பேரை வந்து அழிஞ்சு போகவும் செஞ்சிருக்கு. அப்படிதான் ஒருத்தர் வந்து அவரு பிடிச்ச பொண்ணை வந்து அவரு கவரத்துக்காக அமானுஷமான நிறைய விஷயத்த வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால அவர் மட்டும் பாதிக்கப்படல, அவர் கூட சேர்ந்து அந்த பொண்ணும் பிளஸ் அந்த பையனோட ஃபேமிலியும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட ஸ்டோரியை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல், இது நான் உங்கள் விக்ரம். இந்த ஸ்டோரியில் வர நேம், கேரக்டரோட நேம் எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே வந்து புனையப்பட்டது தான். ஸோ இது கூட யாருமே வந்து கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சுரேஷ் ஒரு ஃபேமஸான காலேஜில் திருச்சியில் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்காரு. அதே காலேஜில் தான் அவர் கூட வந்து ரேவதியும் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் சுரேஷ் வந்து ரொம்ப நாளாக ரேவதி வந்து ஒன் சைடு தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லெவல் மேலே ரேவதிக்கும் இவர் மேலே க்ரஷ் வருது, அதுக்கப்புறம் அது லவ்வாகவும் மாறுது. பட் கொஞ்ச நாள்லேயே வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அது பிரேக்கப்பும் ஆயிடுது. இவர் வந்து எதனால் இவளுக்கு நம்மளை பிடிக்காம போச்சுன்னு இவரும் வந்து அதை தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த டைம்ல தான் ரேவதி வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பையன் கூட வந்து பேசி பழகிறதாகவும் அதுக்கப்புறம் அவரை வந்து லவ் பண்றதாகவும் வந்து சுதாகர் தெரிஞ்சிருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுதாகர் வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிச்சு ஆகணும், எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் இவரால் எதுவுமே பண்ண முடியல. இப்படியேதான் வந்து செகண்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயரும் வருது. இந்த தேர்ட் இயர் வந்த டைம்ல தான் அந்த செமஸ்டர் ஹாலிடே விடுவாங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல வந்து இவர் என்ன பண்றாருன்னா, இவர் பக்கத்துல திருச்சியிலேருந்து கொஞ்சம் சில நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், திருச்சியிலேருந்து ரெண்டு மாவட்டம் தள்ளனாலே வந்து கொல்லிமலை இருக்கு. அந்த கொல்லிமலையில வந்து இந்த மாந்திரிகத்தை எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கொல்லிமலையில போய் ஒரு ஆளை பார்த்து இந்த மாந்திரிக வித்தையும் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கும் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாந்திரிக பத்தின விஷயம்லாம் வந்து அவள் சீக்கிரம் கத்துக்க முடியாது, இது ரொம்ப நாள் பயிற்சியும் தேவை. ஆனா இவர் வந்து அதை போய் சீக்கிரம் கத்துக்கணும்னு நினைச்சு ஒரு தப்பான ஆளுகிட்ட போய் சேர ஆரம்பிக்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச நிறைய வித்தைகளை வந்து இவருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இவரும் காலேஜுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் லீவ் போட்டு அங்கேயே தங்கி அதை கத்துக்கவும் செய்யறாரு. அப்படி கத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த மாந்திரிகவாதி கிட்ட ஒரு குறிப்பிட்ட வித்தையை வந்து ரொம்ப மும்முரமா கத்துக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களை வந்து வசியப்படுத்துறது எப்படின்ற ஒரு வித்தையும் அவர் கத்துக்கிறாரு. ஆனா அந்த மாந்திரிகர் என்ன சொல்றாருன்னா, இந்த வித்தையை நான் உனக்கு கத்துக் கொடுப்பேன், ஆனா இது நீ இது கரெக்டா நீ ஃபாலோ பண்ணாம விட்டுட்டினா இது உனக்கே பிரச்சனையாகி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. ஆனா சுதாகர் வந்து அதெல்லாம் ஒரு காதல வாங்கிக்கல, இது எப்படியாவது நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவரோட அதை கத்துக்கிட்டு திருச்சியும் வந்துடுறாரு. சுதாகரோட அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேன்ன்றதுனால இவங்க வீட்டுல பணம் பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமே கிடையாது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தனியா ஒரு வீடை வந்து திருச்சியிலேயே எடுக்கிறாரு. அந்த வீடு எடுத்துட்டு தொடர்ந்து நைட் ஆனா அந்த வீட்டுல இருந்து இவர் பூஜையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே தொடர்ந்து ஒரு 42 நாள் அந்த பூஜையை பண்ணுறாரு. அப்படி பூஜையை பண்ணதுக்கு அப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு ரத்த காட்டேரியம் வந்து வசியப்படுது. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரத்த காட்டேரிய உதவியோட அந்த பொண்ணை வந்து வசியப்படுத்துறதுக்கு அந்த அந்த ரத்த காட்டேரியை அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த ரத்த காட்டேரி என்ன செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்து ஒரு டிமாண்டும் வைக்குது. அது என்னன்னா, அந்த பொண்ணை நான் உனக்கு வசியப்படுத்தி கொடுத்துட்டுனா நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்ற மாதிரி அந்த ரத்த காட்டேரியும் இவர்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்கு. இவரும் வந்து நீ என்ன கேட்குறியோ நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அந்த ரத்த காட்டேரிக்கிட்டையும் வாக்கும் கொடுத்துட்றாரு. அப்படி வாக்கு கொடுத்த உடனே அந்த ரத்த காட்டேரி என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை வந்து மயக்கி இவர்கிட்டையும் கூட்டிகிட்டு வந்துடுது. இந்த ரத்த காட்டேரி ஆக்சுவலாக அவங்க வீட்டு அந்த பொண்ணை வந்து இவர் வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு வருதுன்னா, இந்த ரத்த காட்டேரி வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா உருவத்தை எடுத்து அவங்க அம்மா வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறதாகவும் வெளியில் கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக சொல்லி அந்த பொண்ணையும் வந்து மயக்கி அவங்க அம்மா உருவத்தை எடுத்து அந்த ரத்த காட்டேரி இவர் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுது. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது நம்ம வந்திருக்கிறது வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில மந்திரத்தையும் பண்றாரு. அந்த பொண்ணு கண்ட்ரோலாம் ஆயிருது. ஆனா அதுக்கப்புறம் அந்த ரத்த காட்டேரி என்ன பண்ணுதுன்னா, இந்த பொண்ணை நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி நான் கேட்டதை நீ எனக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்ற அப்படின்ற மாதிரி அந்த ரத்த காட்டேரியும் கேக்குது. இவரும் வந்து எது இருந்தாலும் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும், உனக்கு கொடுத்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு, ஆனா நீ சொன்ன வேலையை நான் முடிக்கணும்னா எனக்கு இந்த வேலை முடிஞ்சாதான் நான் நீ கேட்கறதை நான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆனா அந்த ரத்த காட்டேரி கேட்காதனால இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகுது. அப்படி பிரச்சனை ஆகும்போது இவரும் இவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தெல்லாம் வந்து தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு பதத்துல. அது பதத்துல இவர் தப்பு தப்பா சொன்ன ஆரம்பிச்ச உடனே அந்த ரத்த காட்டேரி என்ன பண்ணுதுன்னா, இவர் கோவத்துல அங்கேயே வந்து இவரை துடி துடிக்க கொல்லவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து உடனே அங்கேருந்து தப்பிச்சும் போயிருது. அப்படி தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு லைஃப்ல நல்லதே நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அப்படி நல்லதே நடக்கல. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி வீட்டுக்கு போன அந்த பொண்ணு வந்து இங்க நடந்த சம்பவத்தை யார்கிட்டயா சொல்லிச்சான்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்டயுமே சொல்லலை. ஏன்னா அது சொன்னா யாரை நம்ப மாட்டாங்க,
நம்மளை தான் பைத்தியம் முத்திரை கட்டுவாங்க, இது மேலே அவன் இறந்தும் போயிட்டான், இந்த இந்த கொலை கேஸ் நம்ம மேலே தான் விழுந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யார்கிட்ட சொல்லாமே இருக்குது. ரெண்டு நாள் ஆகுது, மூணு நாள் ஆகுது. மூணாம் நாள் வந்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு மாதிரி துர்நாத் அடிக்க ஆரம்பிச்சோடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த வீடு திறந்தே இருக்கானா உள்ள இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீடு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாய்களும் அப்பப்போ கொலைக்கிறதே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் நோட் பண்ணியிருக்காங்க. சரி என்ன தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து சுதாகர் அந்த வீட்டில் வந்து இறந்து கிடக்கிறது எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சவனே அவங்களும் வந்து பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் வந்து சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லிடுறாரு, இது வந்து மனுஷங்க யாருமே வந்து சுயநிலையோடு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து பண்ணதாக தெரியல, ஏதோ ஒரு சைக்கோ கொலகாரம் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கணும், அவன் வந்து எதனா திருட வந்திருப்பான், திருட வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே கிடைக்கலன்றதுனால தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி டாக்டரும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ் வந்து அவங்க என்கொயரி பண்ணியிருப்பாங்களே அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் வந்து இவங்க அந்த மந்திரம் பண்ணதுக்கான நிறைய விஷயங்கள்லாம் வச்சதை வந்து அவங்களும் பார்த்துருக்காங்க. மேபி இதை வந்து இவரை யாருன்னா நரபலி கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற கோணத்துலேயும் அவங்க விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த என்கொயரி போயிட்டே இருக்கு ஒரு மாதமும் ஆயிடுது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரேவதியும் வந்து சகஜமாக காலதையும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நைட் டைம் அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க கூட யார யாரோ இருக்கிற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. வேறு யார் நம்ம கூட இருப்பாங்க நைட்டு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா ரேவதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி வீட்டில், அவங்க அம்மா வீடு அங்கேருந்து ரெண்டு ஊர் தள்ளி தான் இருக்குது. ஏன்னா இவங்க படிக்கணுன்றதுக்காக இங்கே தங்கி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சித்தி அப்பப்போ நர்ஸ் வேலை பார்க்கறதுனா நைட்டு நைட் ஷிஃப்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அந்த டைமில் தான் இந்த காட்டேரி அவங்க அம்மா உருவம் எடுத்து ரேவதியும் வெளியில் கூட்டு போயிருந்திருக்கு. இந்த மாதிரி நைட் இவங்க தனியாக இருக்கும்போது யாரோ அவங்க கூட இருக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் பண்ணும்போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ரெண்டு மூணு நாள் அதை வந்து பெருசாக எடுத்துக்க ஃப்ரீயாக விட்டுறாங்க. அப்படி தான் ஒரு நாள் இவங்க நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாரோ இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைட்லாம் போட்டு பார்க்குறாங்க, ஆனால் யாருமே கிடையாது. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்கன்னா இவங்க ரூமில் வந்து ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்திருக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவங்க எதிர்ச்சியாக வந்து கிராஸ் பண்ணும்போது பார்க்குறாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒரு உருவம் தெரியுது வந்து இவங்களும் நோட் பண்ணுறாங்க. அது என்ன உருவம் தெரியாத மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எந்த ஒரு உருவமும் தெரியல. இவங்க ஒரு லெவலுக்கு மேலே இது நம்ம பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படுக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் இவங்க நல்லா தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கி நான் கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவங்க உடம்பு வந்து ஒரு மாதிரி சிலுத்து ஏந்திரிக்கவும் செய்கிறாங்க. என்னடா அது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது, யாரும் நம்ம டச் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் இவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. இவங்க மறுபடியும் நம்ம கனவு தான் காண்றோமா எதனால்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க கனவுல வந்து டிஃப்ரெண்டான கனவுலாம் வருது. எப்படின்னா யாரோ வந்து இவங்களை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுற மாதிரியான கனவுகள்லாம் வருது. இவங்க ஏதோ கனவு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியுது நைட் இவங்க யாரோ வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் இருக்கிற டோர் கீர் எல்லாமே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அப்படி லாக் பண்ணியிருந்தோம் யார் உள்ளே வந்திருப்பா, இவ்வளோ டோரும் லாக் பண்ணி தானே இருக்குது, மேபி நம்ம கனவு காண்டதுனால நம்மளுக்கு இப்படிலாம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இது நீ வந்து டாக்டர் கிட்ட போய் சொல்கிறது தான் பெட்டர்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டாக்டர் கிட்டேயும் கூட்டு போகிறாங்க. ஆனால் அந்த டாக்டர் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு கனவு உனக்கு எப்போல்லாம் வருதுன்னு டாக்டரும் கேட்குறாரு. அப்போ தான் ரேவதி வந்து இந்த லாஸ்ட் ஒரு மூணு நாலு நாளாக இந்த மாதிரி கனவுலாம் வந்துட்டுருக்கு, அதான் தொடர்ந்து இந்த மாதிரியான கனவு தான் வருது, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க அந்த சைக்கியாட்ரிஸ்டை போய் பார்த்தோடனே அவங்களும் இவங்க கனவு நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பெடுத்துக்கிறாங்க. அப்படி குறிப்பெடுத்த உடனே வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை ஆனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆகும், ரெண்டு மூணு நாள் வந்து இந்த மாதிரி கனவு எதனா வந்துச்சுன்னா இதான் என்னோட பர்சனல் நம்பர், இதுக்கு எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவர் நம்பரை கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவங்களும் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்க வீட்டுக்கு போய் படுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு தான் வந்து இன்னும் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் அவங்க வீட்டில் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு அவங்க சித்திக்கு வந்து வீக் ஆஃப் பண்ணுறதுனால அவங்க வேலைக்கு போல நைட்டு வீட்டில் தான் இருந்துட்டுருக்காங்க. அவங்க சித்தி வந்து ஹாலில் தூங்குவாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க சித்திக்கு வந்து கல்யாணம் ஆகலை, அவங்க தனியாக தான் இருந்துட்டுருக்காங்க. இவங்களும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்து வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களை தவிர்த்து அந்த வீட்டில் வேறு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து யாரோ சித்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. யாராக இருக்கும் ஹாலில் வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, எவ்வளோ திருடுங்க யாரா வந்துட்டானா சொல்லிட்டு இவங்களும் லைட் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஹாலில் யாருமே இல்லை. அப்படி கொண்டாடம் கழிச்சு தான் வந்து கிச்சனுக்குள்ளே யாரோ ஏதோ சாமான உருட்டுற மாதிரி ஏதோ இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. இவங்க ஒரு தான் வந்துட்டானான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பொறுமையாக கிச்சனுள்ள போய் பார்க்குறாங்க. ஆனால் கிச்சனுள்ள யாருமே இல்லை. அப்படி இவங்க கொண்டாரம் உள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள அந்த ஒரு கருப்பு கலர் பூனை மட்டும் வெளியில் ஓடி வரது அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த பூனை எப்படி உள்ளே வந்திருக்கும் சொல்லிட்டு தான் எட்டி பார்க்குறாங்க. கிச்சனில் இருக்க விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கு. கூட கிச்சன் விண்டோ ஓப்பனாக இருக்கிறதுனால தான் அந்த பூனை உள்ளே வந்துருச்சா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அப்படி திங்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் யோசிக்கிறாங்க, இந்த பூனை நம்ம ஏரியாவில் பார்த்ததே கிடையாது, அப்படிமோ எங்கே இந்த எப்படி இந்த பூனை உள்ளே வந்திருக்கும் சொல்லிட்டு அந்த பூனை போன வழி தர்றாங்க. ஆனால் அந்த பூனை எங்கேயுமே காணும். அப்படி தேடி பார்த்தவங்க மணி ரெண்டாச்சு, இதுக்கப்புறம் அந்த பூனை வந்து வந்த வழியே திருப்பி போயிட்டுருக்கோம், நம்ம தூங்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாரோ வந்து ஒரு மாதிரி முணங்குற சவுண்டு கேட்குது. யாரா அது முணங்குற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பொறுமையாக வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த சவுண்டு வந்து இவங்க பின்னாடி இருக்கிற டோர்லேருந்து வருது. ஆக்சுவலாக அந்த டோர் அந்த பக்கம் தான் வந்து ரேவதி வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ரேவதி எப்பவுமே
எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சிட்டி இல்லாத டைமில் வந்து டோர் லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சிட்டி இருக்கும்போது டோர் திறந்து தான் வச்சிருப்பாங்களாம். அதுக்கு என்ன ரீசன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரே பாத்ரூம் தான் அந்த பாத்ரூமும் ரேவதி இருக்கிற ரூமில் தான் இருந்துருக்கு. ஸோ சிட்டி எப்படி இருந்தாலும் பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க டோர் எப்பவுமே திறந்து தான் வச்சிருப்பாங்களாம். அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக அந்த டோரை திறந்து பார்க்குறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து ஒரு மாதிரி வந்து பருத்துற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க முணங்குறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துருக்கு. லைக் அவங்க முணங்குறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா எப்படி வந்து சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரியான சவுண்டு தான் அவங்களும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சவுண்டை கேட்டோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதி தான் கனவு கனவு காண்றால என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க போய் ரேவதி வந்து எழுப்புறாங்க. ஆனால் ரேவதி ஏந்திரிக்கவே இல்லை. இவங்க ரொம்ப நேரம் எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களை யாரோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிட்டியை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தள்ள மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. இவங்க எகிரி தள்ளி போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டோர் மேலே விழுந்திருக்காங்க. உடனே பதறி போன அவங்க சிட்டி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு ரேவதி மேலே வந்து தண்ணியை ஊற்றி ரேவதி எழுப்புறாங்க. அப்படி ரேவதி எழுப்பின கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற சாமான் சட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உருந்து ஒரு மாதிரி வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அலங்கூலமான மாதிரி ஆயிருது. கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் பயந்து என்ன பண்றாங்கன்னா 2:30 டைம்ல வந்து வீட்டு விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்படி வீட்டு விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க சித்தி வந்து ரேவதி கிட்ட வந்து அவங்க பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ ரேவதியும் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க நைட்டில் அவங்க என்ன நடந்திருக்கோமோ அவங்க நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அன்றைக்கி அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ தான் அவங்க சித்தி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ அவங்க சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா இது நீ டாக்டர் கிட்ட போனாலும் சரி யார்கிட்ட போனாலும் இதுக்கு வந்து சரியாகாது. இது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மாந்திரிகவாதியை தான் நம்ம போய் பார்க்கணும். அவங்கள பார்த்தா தான் நம்மளுக்கு இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் காலையில் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகிட்ட போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ண மாதிரி இவங்களும் ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து அவர்கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவரும் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த மந்திர வித்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கும் அவரும் கெஸ் பண்றாரு. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்றாரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி ரேவதி ஒரு பையன் மயக்கிறப்பான் பாத்தீங்களா, அந்த பையன் கூட ரத்த கடையில இறந்து போயிட்டான் பாருங்க. அந்த பையன் வந்து ஒரு பிரேத ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கான். அந்த ஆத்மா வந்து ரேவதி சுத்தி தான் இறந்துட்டு இருக்கான். அவன் தான் நைட்டு ரேவதிக்கு இந்த மாதிரியான டார்ச்சர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான்றது மாந்திரிகவாதி சொல்றாரு. அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்னன்னா யூஸ்வலா வந்து நார்மலா ஒரு மனுஷன் வந்து இறந்து போய் சுத்தினானா அவன் நார்மலா ஒரு ஆத்மாவா தான் சுத்துவான், அவனை ஈஸியா அடைக்கிற முடியும். ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவன் வந்து பிராக்டிஸ் எடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூனியக்காரன் கிட்ட இருந்தா இந்த மாதிரியான பிராக்டிஸ் எல்லாம் அவன் எடுத்திருக்கான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு நிறைய மந்திர வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்னதான் ஆத்மாவை சுத்தினாலும் இவனுக்கு அந்த மந்திர வித்தை எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சதுனாலதான் இவன் வந்து பிரேத ஆத்மாவை சுத்திட்டு இருக்கான். அதனாலதான் வந்து இவனால உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்திருக்க முடியுது அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன கேட்கறாங்கன்னா இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு இங்க வந்து வழியே கிடையாது, நீங்க காசியில போயிட்டு அங்க காலபைரவர் கோயில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த காலபைரவர் கோயில் கிட்ட வந்து இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்களாம். இந்த மாதிரி வந்து செத்து போனவங்க வந்து இந்த மாதிரி ஆத்மா வளர்ந்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு வந்து முக்தி கொடுக்கறானா அதுதான், அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து அங்க இருக்கிற சாமியார் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அங்க போய் யாரை பார்க்கணும் யார்கிட்ட பேசணுன்றது தெரியாது. அதுக்கு இந்த மந்திரவாதியை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்பும் பண்றாரு. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க டைம்ல தான் வந்து ரேவதி என்ன பண்றாங்கன்னா அந்த இறந்து போன சுதாகர் இருக்காரு பாத்தீங்களா அவங்களோட அம்மாவோட நம்பர் வாங்கி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு உங்க பையனால தான் என் லைஃப் இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு சுதாகர் காத்தது, அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதி கிட்ட போறாரு. அப்படி மாந்திரிகவாதி கிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க பையன் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நீங்க சில பரிகாரம் எல்லாம் பண்ணணும், அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணினா அவங்க ஆத்மா அவங்க பையனோட ஆத்மாவில யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பரிகாரத்தை பண்ண சொல்றாரு. அந்த பரிகாரம் வந்து நீங்க நார்மல் நாள் எல்லாம் பண்ணினாலும் ஒர்க் அவுட் ஆகாது, இதுக்கு வந்து நிறைய அமாவாசையில டைம் அமாவாசை டைம்ல பண்ணினா மட்டும் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அமாவாசை வரதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, இந்த பூஜை சாமான்லாம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதியும் சொல்றாரு. இவங்களும் அதுக்கேத்த மாதிரி அந்த மாந்திரிக பொருள்லாம் வந்து வாங்கியும் வைக்கிறாங்க. அப்படிதான் இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த அமாவாசையாக வந்துடுது. இதுக்கு டைம் இந்த 2 நாள் டைமில் வந்து ரேவதியும் அவங்க சித்தியும் வாரணாசிக்கும் போயிடுறாங்க. அவங்க வாரணாசிக்கு போயிட்டு அந்த சாமியாரை பார்த்து இவங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவரும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பரிகாரம்லாம் பண்ணி காலபைரவர்கிட்ட மந்திரிச்சு வச்ச கயிறு எடுத்து ரேவதிக்கும் அவங்க சித்திக்கும் கட்டி விடுறாரு. அது இல்லாமல் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் கொடுத்து இதை உங்கள் வீட்டில் வைங்க, உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா இந்த ஆத்மாவால் உள்ளே வர முடியாது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சில மந்திரிச்ச பொருள்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இவங்களும் அதை வாங்கிட்டு திரும்பி சென்னை வரதுக்கு திருச்சி வரதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இந்த டைம்ல அந்த அமாவாசை டைம்ல அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகத்தை அந்த மந்திரவாதி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த மந்திரவாதியை வந்து அந்த பரிகாரத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த டைம்ல இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆத்மாவால் சும்மா இருக்க முடியல, என்னதான் வந்து பெத்த அம்மாவா அம்மா அப்பாவா இருந்தாலும் நம்மளை ஒழிக்கிறதுக்காக இவங்க இவ்வளவு விஷயம் பண்றாங்களே அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு இருக்கணும், நம்மளுக்கு இருக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போனவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மாவும் இல்லை. ஃபர்ஸ்ட் இவர்
அந்த மாந்திரிகவாதி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காருல, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரை வந்து இவரால் கொல்லவே முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, இவரை மாதிரி தான் அவரும் ஒரு மாந்திரிகவாதி, இவரை விட நிறைய விஷயங்கள் அவருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும். பட் ஒரு லெவல் தான் அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஒரு லெவல் அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி முடியாததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இருக்கிறது இவங்க அம்மா அப்பா தான் இறந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து இவரும் வந்து என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவையும் அங்கேயும் கொடூரமாக வந்து கொலையும் பண்ணிடுறாரு. அந்த கொலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மூணு பேருமே செத்து போனது வந்து ஒரு யாரோ வெளியில இருந்து யாரோ ஒருத்த வந்து கொன்ன மாதிரி யாருக்குமே வந்து எதுவுமே தெரியல. ஏன்னா இங்க மூணு பேருமே வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ல செத்து போன மாதிரி தான் மறுநாள் போலீஸ் ரெக்கார்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ரேவதி லைஃப்ல வந்து நிம்மதி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, ரேவதி லைஃப்ல நிம்மதியே கிடையாது. ஏன்னா அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒருத்தர் இப்ப வேலையும் பாக்குறாங்க. அப்படி வேலை பாக்குற இடத்துல, ஏன்னா இவன் ஆல்ரெடி ஒரு ரேவதி வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா, அவரும் ஒரு எதிர்பாராத விதமான நடுவில் ஒரு இடத்துல ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்தும் போயிடுறாரு. ஆனால் அந்த பைக் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து யாருன்னா, சுதாகர்ன்றது தான் ரேவதியை நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு ஒரு இடத்துல வேலைக்கும் சேர்றாங்க. அப்படி வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நேரத்திலே அங்கே ஒரு பையனை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க லவ் பண்ணலை, அந்த பையன் தான் வந்து இவங்களை லவ் பண்ணுறான். இவங்களை லவ் பண்ணும்போது இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பையன்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து இந்த பேய் பிசாஸ் மேலெலாம் நம்பிக்கை கிடையாது. அப்படி நம்பிக்கை இல்லாதனால அவன் என்ன செய்கிறான்னா, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வற்புறுத்தி இவங்களை கல்யாணமும் பண்ணுறான். அப்படி கல்யாணம் பண்ண ஒரே வருஷத்தில் வந்து அவனும் ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்தும் போயிடுறான். ஆனால் இந்த கல்யாணம் ஆன ஒரு வருஷத்தில் வந்து இவங்களுக்குள்ள வந்து அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் அது நடக்கல. ஏன்னா அப்படி நடக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து ஏற்படுத்தியும் கொடுக்கல. அது என்ன ரீசனா, இவங்க ரெண்டு பேரும் தனியாக அந்த வீட்டில் இருந்தாலே வந்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கக்கூடாத அளவுக்கு வந்து என்னென்னலாம் சம்பவம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து சுதாகர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு எப்போ அந்த மந்த்லி சைக்கிள்ன்றது 30 நாளைக்கு ஒரு வழி தான் வரும். எப்போலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைம் வந்து அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அந்த டைமில் இவங்களுக்கு எதிர்பார்த்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்துடும். அந்த டைம் அவங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. இது கண்டினியூஸாக இருக்க போனவனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் கிட்டே போயிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஒர்க் அவுட்டும் ஆகலை. இவங்களுக்கு கண்டினியூஸாக மாதத்தில் வந்துச்சுன்னா 3 நாள்ல 4 நாளில் முடிய வேண்டிய விஷயம் வந்து 15 நாள், ஒரு வாரம், லைக் ஒரு வாரத்தில் ஆரம்பிச்சு 15 நாள், 20 நாள், சில நேரத்தில் வந்து 25 நாள் வரைக்கும்லாம் கூட எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நடுவில் கிடைக்கிற 5 நாள் கேப் தான். 5 நாள் கேப்லேயே வந்து இவங்க ரொம்ப வீக்காக தான் இருப்பாங்களாம். அது வீக்காக இருக்கிறதுனால டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீக்காக இருக்கிற டைமில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எதனா பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே அவங்க சாப்பிட்டு உடம்பு தேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் லைஃப் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியுன்ற மாதிரி டாக்டரும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது தான் எதிர்பாராத விதமாக அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடித்து இறந்து போயிடுறாராம். அப்படி ஷாக் அடிச்சு இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்களும் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த மேரேஜ் வந்து தடப்பட்டே தான் போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் ரேவதி என்கிட்ட சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்னி வரைக்கும் வந்து அவங்க தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் வந்து அந்த ஆத்மாவோட பிரச்சனை இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த ஆத்மாவால் டேரெக்டாக இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க யாருனா கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை இவங்க யாரு கூடயாவது வந்து நல்லா சிரிச்சு பேசினா கூட அவங்களுக்கு எதனா உடம்பு சரியாமல் போகிறதோ இல்லை எதனா சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகுறதோ அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி நடக்கிறதுனால இவங்க யாருக்கிட்டையுமே பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். இந்த ஸ்டோரி அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, ஷேர் பண்ண உடனே நான் இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா கருத்து தெரிவிக்கணும், இல்லை உங்களுக்கு எதனா ஹெல்ப் நீங்கள் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணுங்கள். இது நான் அவங்க கமெண்ட் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.